வணக்கம், இது பிரவீன் பூர்வார்த்த தமிழ். இதுக்கு 20 marks. தமிழ் வளர்த்த முகமதிய புலவர்கள். சமண பௌத்த சமயத்தினரை போன்று இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த புலவர்கள் பலரும் தமிழன்னைக்கு சேவை புரிந்துள்ளனர். இதில் நாம் ஒரு 5 பேரை பார்க்குறோம். உமறு புலவர், நபிகள் நாயகத்தின் வரலாற்றினை கூறும் சீரா புராணத்தை தமிழில் எழுதியவர் உமறு புலவர். சீதக்காது என்ற வள்ளலின் கோரிக்கைக்கு இணங்கி பாடப்பெற்ற இந்த நூலில் 3 காண்டங்களும் 5000-க்கும் மேற்பட்ட பாடல்களும் கொண்டது. கற்பனை வளமும் பொருள் செறிவும் கொண்ட நூலை பாடிய உமறு புலவரின் மைந்தர் கல்வி களஞ்சிய புலவர். உமறு புலவருடைய மைந்தர் பெயர் கல்வி களஞ்சிய புலவர். அடுத்து வண்ண களஞ்சிய புலவர் மதுரைக்கு அருகே உள்ள மீசல் என்ற ஊரில் பிறந்தவரான இவர் வண்ணம் பாடுவதில் கெட்டிக்காரர். பன்மொழி புலமை கொண்டவர். அடுத்து குலாம் காதிர் நாவலர் பாண்டித்துறை தேவரால் ஆதரிக்கப்பட்ட இவர் புலவராற்றுப்படை என்ற நூலினை பாடியுள்ளார். குலாம் காதிர் நாலவர் இந்த நாவலர். அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சித்த மார்க்கத்தில் நின்றதால் இவரது இயற்பெயர் மறைந்து மஸ்தான் சாஹிப்பு என்ற பெயர் நிலைத்துவிட்டது. இவரது பாடல்கள் தாய்மானவர் பாடல் போன்றது. அகத்தீசர் சதகம், நந்தீசர் சதகம் போன்ற நூல்களை இவர் பாடியுள்ளார். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு, உமறு புலவர், வண்ண களஞ்சிய புலவர், குலாம் காதிர் நாவலர், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அடுத்து ஒரு 5வது புலவர் காசிம் புலவர். செவ்வாது புலவர் என்று பாடப்பட்ட இவர் திருவடி கவிராயர் என்பவரிடம் தமிழ் பயின்றார். அருணகிரியார் போன்ற சந்த நலங்கனிந்த பாடல்களை பாடியுள்ள இவரது பாடல்கள் திருப்புகழ் என போற்றப்பட்டன. திருப்புகழ் என்று போற்றப்பட்டது. காசிம் புலவருடைய பாடல்கள் திருப்புகழ் என்று போற்றப்பட்டது. செவ்வாது புலவர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. மறுபடியும் ஒரு கிளான்ஸு, தமிழ் வளர்த்த முகமதிய புலவர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பிரவீன் பூர்வார்த்தில் தமிழில் வரும். 20 marks. உமறு புலவர், வண்ண களஞ்சிய புலவர், குலாம் காதிர் நாவலர், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு, கடைசி காசிம் புலவர். இந்த உமறு புலவர் நபிகள் நாயகத்தின் வரலாற்றினை கூறக்கூடிய சீரா புராணத்தை எழுதியவர். வண்ணக்களஞ்சிய புலவர் வந்து பன்மொழி புலமை கொண்டவர். குலாம் காதிர் நாவலர் புலவராற்றுப்படை எழுதியவர். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சித்த மார்க்கத்தில் நின்றதால் இவரது இயற்பெயர் மறைந்து மஸ்தான் சாஹிப் என்று வழங்கப்பட்டது. அகத்தீசர் சதகம் நந்தீசர் சதகம்னு 2 வகையான நூல்களை இவர் பாடியிருக்கிறார். அடுத்து காசிம் புலவர், இவர் செவ்வாது புலவர் என்று பாராட்டப்பட்டவர். இவர் அருணகிரியார் போன்ற பாடல்கள் பாடியுள்ளார். இவரது பாடல்களை திருப்புகழ் என்று போற்றப்படுகின்றன. இது தமிழ் வளர்த்த முகமதிய புலவர். தமிழ் வளர்த்த இஸ்லாமிய இந்த புலவர்களை பற்றிய ஒரு
சிறு தொகுப்பு. முன்பு நாம் உரையாசிரியர்கள் பார்த்தோம், 20ஆம் நூற்றாண்டினுடைய கவிதை வளத்தை பார்த்தோம், பிறகு புலவர்கள் பார்க்குறோம்.